ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே பேங்க் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் தான். எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒரு 10 to 15 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஸ்டாட்டிக் ஜிகேவும் படிச்சுக்கணும். இன்றைக்கி நாம் இம்பார்ட்டண்ட் டேஸ் அண்ட் தீம்ஸில் பார்க்கலாம். அதில் ஜான்வரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பொதுவாக ஸ்டாட்டிக் ஜிகே நடத்தும்போது இப்போது இம்பார்ட்டண்ட் டேஸில் நீங்கள் டெய்லி ஒரு டேட் படிக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துக்கு அந்த டேட்டுக்கு ஒரு தீம் கொண்டு வருவாங்க. நீங்கள் டேட்டு, அந்த டே, அந்த தீம் என்ன, மூணையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். எக்ஸாமில் வந்து டேட் கொடுத்துட்டு டே என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா டே டேட் கொடுத்து அதோட தீம் என்னன்னு கேட்பாங்க. ஜென்ரலாக அதான் கேட்பாங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டண்ட் டேஸ் ஜான்வரி மந்த் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து January 1, குளோபல் ஃபேமிலி டே. இதை வந்து ஒரு டே ஆஃப் பீஸ் அண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபேமிலி, உலகம் ஃபுல்லாக இருக்க குடும்பத்தோடு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே வந்து நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது January 4, வேர்ல்ட் பிரெய்லி டே. பிரெய்லி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க படிக்கிற அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் பிரெய்லி. லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிறவர் வந்து தன்னோட 3 வயசுலேயே அவரோட கண் பார்வை இறந்துட்டார். ஸோ அவர் என்ன மாதிரியே இருக்க மற்றவங்களுக்கும் வந்து கஷ்டப்படக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த பிரெய்லி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா 6 dots இருக்கும், அந்த பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் தான் இந்த டேவை வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணது. அடுத்து பார்த்தோம் January 6 வந்து வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ். அதாவது வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னா யாருன்னா, ஆர்ஃபன்ஸ்னால் வந்து அனாதைங்க. வார் ஆர்ஃபன்ஸ்னால் வந்து இந்த போர் நடக்கும்போது அவனோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், வீடு அதெல்லாம் இழந்துட்டு அனாதையாக இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஆதரிக்கிற விதமாக தான் வந்து January 6 அன்னைக்கு வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் கொண்டு வராங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வார் நம்ம 6 வந்து தமிழில் 6 சொல்லுவோம். இது ஆர், இது வார், ஆறு வார், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து January 9, பிரவாசி பாரதிய திவாஸ் டே. அதாவது NRI டே, நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து 9th ஜான்வரி 9th செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் நடந்தது பார்த்திங்கன்னா 16th edition. இந்த வருஷம் நடந்தது பார்த்திங்கன்னா 16th edition ஆஃப் NRI டே. ஏன் வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மகாத்மா காந்தி வந்து 1915 இந்தியாவுக்கு, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். அவர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம்தான் வந்து இந்தியாவில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே ஆரம்பித்தார். நமக்கு தெரியும் இல்லையா, சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் ட்ரெயின் ஏறும்போது அவர் ஒரு இந்தியன், கருப்பு தோளுடையவர் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வண்டியில் பாதியிலேருந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அவர் வந்து அப்போ நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அப்போ மக்கள், சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு உணர்ந்து வெளியில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை ஆரம்பித்தார். ஸோ அவர் வெளியிலேருந்து இங்கே வந்த டே வந்து January 9 இதை வந்து பாரதிய திவாஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் நடந்து பார்த்திங்கன்னா 16th edition. அடுத்து January 10, வேர்ல்டு ஹிந்தி டே. 2006 ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணாங்க வேர்ல்டு ஹிந்தி டே. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வேர்ல்டு ஹிந்தி டே செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்தது January 10 வேர்ல்டு ஹிந்தி டே, அது ஓகே. அடுத்து January 12 நேஷ்னல் யூத் டே, விவேகானந்தரோட பர்த்டே அன்னைக்கு. யூத்க்கெலாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர் வந்து சுவாமி விவேகானந்தர். இதுக்கு இன்னொரு டேவும் இருக்குது, யுவா திவாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோட தீம் பார்த்திங்கன்னா சேனலைசிங் யூத் பவர் ஃபார் நேஷன் பில்டிங். அடுத்து January 14, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் விட்டேரன்ஸ் டே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான டே. அடுத்து 15, நெக்ஸ்ட் டே வருது பாருங்கள், 14 வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே. அடுத்து January 15, ஆர்மி டே.
ஆர்மி டே இந்த வருஷம் நம்ம வந்து 1972 எடிஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆர்மி டேயில் பார்த்திங்கன்னா இறந்து போன சோல்ஜர்ஸ் அவங்களோட லைஃப்ஸ் அவங்களோட ஃபேமிலி அவங்களெல்லாம் ஹானர் பண்ணுற மாதிரி நியூ டெல்லியில் எப்பயுமே வருஷம் வருஷம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் ஜென்ரல் யாருன்னு பார்த்திங்கன்னா மார்ஷல் கோண்டாந்திர மடப்பா கரியப்பா. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஜென்ரல். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டன் டானியா ஷெர்கில் அப்படிங்கிறவங்க, பஞ்சாபில் இருக்க டானியா ஷெர்கில் கேப்டன் தான் வந்து உமன் பரேடில் ஃபஸ்ட்டு உமன் பரேடுக்கு வந்தாங்க. ஸோ பரேட் நடக்கும் இல்லையா, இந்தியன் ஆர்மியோட பரேட் நடக்கும் ஆர்மி டே அன்னைக்கு, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்களாக வந்தவங்க தான் இந்த டானியா ஷெர்கில். ஃபஸ்ட்டு உமனாக பரேடில் நடந்துட்டவங்க தான் வந்து இந்த டானியா ஷெர்கில். அடுத்தது வந்து ஜான் 19 நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே, போலியோ ரவிவார். இம்யூனைசேஷன் டேனால் வந்து நம்ம இம்யூனைசேஷன்னா என்ன, நம்ம பாடியில் இருக்க இம்யூன் பவரை அதிகப்படுத்துறது. ஸோ அதுக்கான ஒரு டே தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போலியோ வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2014 நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு 2014 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 15th வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டே. அதாவது டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்னால் இதுக்காக வாலண்டியர்ஸ், இப்போ ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அதுக்கு அதை வந்து நடக்கும்போது நிறைய பீப்புள் வந்து வாலண்டியர்ஸ் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே கொண்டாடினாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யார் இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டேக்கு கெஸ்ட் ஆஃப் ஹானர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜிவிவி சர்மா, மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி. இவர் தான் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இந்த வருஷம் வந்திருக்கிறாரு. இந்த கமிட்டியோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 70,000 வாலண்டியர்ஸை வந்து இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஜான் 24 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் படிப்பை பற்றின எஜுகேஷன் அதை பற்றின ஒரு அதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் டே கொண்டாடுறாங்க. அதுக்கு ஒரு தீமும் கொடுத்துருக்காங்க, லேர்னிங் ஃபார் பீப்புள் பிளானட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ். அதில் இன்னொரு டேவும் கொண்டாடுறோம் நம்ம நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான்வரி 24 அன்றைக்கி எஜுகேஷன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம், பெண் குழந்தைகள் எஜுகேஷன் ஜான்வரி 24 அன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் கேர்ள் சைல்டு வீக் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 24 வரைக்கும், இந்த 7 வந்துட்டு இந்த 6 வந்துட்டு கேர்ள் சைல்டு வீக். அடுத்து ஜான்வரி 25 நேஷ்னல் வோட்டர்ஸ் டே NVD. இதோட தீம் வந்து எலக்ட்ரோரல் லிட்ரஸி ஃபார் ஸ்ட்ராங் டெமோக்ரஸி. இன்னொரு டேவும் இருக்குது, நேஷ்னல் டூரிசம் டே, நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, நேஷ்னல் டூரிசம் டே. டூரிசம் இப்போ நம்ம ஓட்டு போட போகிறதே வந்து டூர் போகிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஸோ ரெண்டு டேவும் ஒரே நல்லதாக வருது ஜான் 25. அடுத்து 26 நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிபப்ளிக் டே. இந்த வருஷம் நம்ம கொண்டாடினது 71st ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே அன்னைக்கு என்ன, அபைட் வித் மீ அப்படின்ற ஒரு சாங்கு கிறிஸ்டியன் ஹைமை வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு ப்ளே பண்ணாங்க. இந்த வருஷத்தோட ரிபப்ளிக் டேக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அவர் யாருன்னு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தீம் வந்து அது இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே, ICD கஸ்டம்ஸ் டே. தீம் இதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, கஸ்டம்ஸ் ஃபாஸ்டரிங் சஸ்டைனபிலிட்டி ஃபார் பீப்புள் ப்ராஸ்பரிட்டி அண்ட் த பிளானட். அடுத்து ஜான் 27 இன்டர்நேஷ்னல் ஹோலோஹாஸ்ட் டே.
இது வந்து 75th எடிஷன் இந்த வருஷம். ஸோ தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ் ஆஃப்டர் ஆஸ்ட்ரோசிஸ் ஹாலோகாஸ்ட் எஜுகேஷன் அண்டு ரிமெம்பரன்ஸ் ஃபார் குளோபல் ஜஸ்டிஸ். ஹோலோஹாஸ்ட் டே அப்படின்னா ட்ராஜடி ஆஃப் ஹோலோஹாஸ்ட், அதை இது பண்ணுறதுக்காக தான், அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கணும் எல்லோரும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது என்ன நடந்துச்சுன்னா வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது 1.1 மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த ஹோலோஹாஸ்ட் டேவை செலிப்ரேட் பண்ண ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து ஜான் 30 வேர்ல்ட் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ். அதோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட் என்டிடிஎஸ், அதாவது என்டிடிஎஸ்னு ஒன்று கிடையாது, நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் ஃபார் குட் ஃபார் ஆல். ஜான் 30 அன்னைக்கு மார்டியஸ் டேவும் இருக்குது. இந்த வருஷம் மார்டியஸ் டே வந்து எத்தனாவது எடிஷன்னா 72nd எடிஷன். இது மார்டியஸ் டே அப்படின்னா என்னென்னா நம்ம மகாத்மா காந்தியோட இறந்த தினம், அதாவது ஜனவரி 30ஆம் தேதி தான் அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அவரோட இறந்த தினம் வந்து இந்த மார்டியஸ் டே அப்படின்றத செலிப்ரேட் இது பண்ணியிருக்காங்க. 72nd டே லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி, வருஷம் வர ஜான்வரி மந்தோட லாஸ்ட் சண்டேவை தான் வந்து வேர்ல்டு லெப்ரஸி டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் நமக்கு ஜான்வரி 26, 2020 வந்திருக்கு. இதோட தீம் வந்து லெப்ரஸி இஸ் நாட் வாட் யூ திங்க், லெப்ரஸி இஸ் நாட் வாட் யூ திங்க். லெப்ரஸி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்ம மதிக்கணும், அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி தான் இதை கொண்டு இந்த வருஷம் இது பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான் 26, 2020. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜான்வரி மந்தோட டேஸு அண்டு தீம்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட ரிபப்ளிக் டேயோட சீஃப் கெஸ்ட் யாரோ, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.